இல்லை, இது ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான். ஒரு சாங் எல்லாமே வந்து மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும், முத பாருங்க அவங்களுக்கு வாய்ப்பு தாங்க, கண்டிப்பாக யார் வந்து உங்களை ஏமாத்திட்டு போகிறோம். ஐடியா சார், ம், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரேகா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாதங்கன்ற மூவியில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாங் எல்லாமே வந்து மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ராம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, அண்ட் தண்டபாண்டி சார் டேரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு, என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, இது ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான். ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், எமோஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிக்ஸ்டு கலந்த ஒரு மூவி தான். ஓகே, என்னோட நடிப்பு நல்லா தான், என்னோட சைட்லேருந்து நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். இது பார்த்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணனாலும் அதுக்கு நான் பண்ண தயாரிக்கேன். அதுக்கு ஆடியன்ஸ் ஆக நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, ஒவ்வொரு மீனிங்க்கும் வந்து ஒரு உயிர் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு தேர்ட் மூவி. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து கண்டேன் உன்னை தந்தேன் என்னன்னு பண்ணேன், அதுல வந்து தங்கவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசரா இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஜுமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுல டைரக்டர் வந்து ராஜா சார், இப்போ பாதகன். இன்னொரு மூவி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பாலா சார் மூவியில வந்து ஒன்னு கம்மிட்டா இருக்கேன், அது போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வாங்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து இது நான் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் தான், இருந்தாலும் வந்து மோஸ்டா எல்லாருமே வந்து நம்ம நாட்டுல நம்ம தமிழ் பொண்ணுங்களை எடுக்காம அந்தந்த சைட்ல இருந்து எடுக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நடிப்பு முத பாருங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தாங்க, கண்டிப்பா யாரும் வந்து உங்களை ஏமாத்திட்டு போக மாட்டாங்க. நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா ஞாபகம் வச்சுப்பாங்க. எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் நீங்க வந்து வாய்ப்பு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அம்சரேகா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.